ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சத்யா இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முகப்பருக்கள் நம்ம முகத்துக்கு வந்தாலே முக அழகையே வந்து கெடுத்துடும் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நிறைய பேர் இதனால் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இது நீங்கிறதுக்கு சில டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகப்பரு வந்துட்டாலே வந்து பெண்களுக்கு வந்து அந்த அழகையே வந்து கெடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த முகப்பருட்கள் வரக்கூடிய அறுகுறி வந்தாலே நாம் இதை வந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முகப்பரு வராமலையும் நாம் தடுத்துக்கொள்ளலாம் அது என்ன மாதிரியான டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் பூண்டு நமக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா தொற்று கிருமிகளை நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து பூண்டுக்கு வந்து இருக்குது அதனால குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து முகப்பருக்களை நீக்கிறதுக்கு பயன்படுது அதனால் பூண்டை வந்து நல்ல மையம் அரைச்சிட்டு அந்த சாரை பருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாம் தடவலாம் முகப்பருக்கள் நீங்கி முகம் வந்து அழகாக மாறுறதுக்கும் நமக்கு உதவி செய்யுது அடுத்ததாக வெள்ளரிக்காய் சருமத்தை வந்து மென்மையாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த வெள்ளரிக்காயில் இருக்குது ஏன்னா இதில் விட்டமின் ஏ சி இந்த சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அதனால கண்டிப்பாக வந்து இது நமக்கு உதவியாக இருக்கும் எண்ணெய் சருமம் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான எண்ணெயை நீக்கிறதுக்கும் இந்த வெள்ளரிக்காய் நமக்கு பயன்படுது அதனால முகப்பருக்களை முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த வெள்ளரிக்காவை இருக்கு அதனால நீங்க இதை பயன்படுத்தலாம் அடுத்ததா டூத் பேஸ்ட் என்ன டூத்பேஸ்ட் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த டூத் பேஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபராக்சைடு இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய முகப்பருவை வந்து நீக்கிறதுக்கு பயன்படுது முகப்பரு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்ம டூத் பேஸ்ட்டை நேரடியாக அப்ளை பண்ணலாம் இதனால் முகப்பருவில் இருக்கக்கூடிய கிருமிகள் இதில் இருக்கக்கூடிய நீரை எல்லாமே உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது கூடுதலாக எண்ணெயையும் உள்ளிழுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது அதனால் பருக்களும் நீங்கும் ஏன்னா பேஸ்டில் வந்து சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் ஃபராக்சைடு இருக்கிறதுனால சென்சிட்டிவ் சருமம் இருக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக வந்து தவிர்த்தரலாம் மற்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்குது ரொம்ப மென்மையான அவங்க நிறைய பருக்கள் இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேஸ்ட் வச்சு நம்மளுடைய பருக்களை வந்து கண்டிப்பா குணப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் பேஸ்ட் வந்து அப்ளை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ் கட்டிகளை வந்து பருக்கள் மீது வச்சு நாம தேய்ச்சதுக்கு அப்புறம் நாம அப்ளை பண்ணலாம் இதனால கண்டிப்பா நம்மளுக்கு பருக்கள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தேன் தேன் வந்து பருக்களுக்கு ஒரு சிறந்த ஆன்டிமைக்ரோஃபியலாக இருக்கும் பஞ்சை வந்து நாம் தேனில் கொஞ்சமாக நினச்சிட்டு நாம் அந்த பருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒத்தடம் கொடுத்து வந்தோம் அப்படின்னா பருக்கள் வந்து முற்றிலுமாக மறைறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அடுத்ததாக எலுமிச்சை சாறு முகப்பருக்கள் வர காரணமான கிருமிகளை வந்து இந்த எலுமிச்சை வந்து முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் இருக்குது அதனால் எலுமிச்சை சாரை பிழிந்து பஞ்சை வந்து நினச்சி நம்ம பருக்கள் மேலே நம்ம ஒத்தி எடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பருக்கள் வந்து உடஞ்சி இருந்த இடம் தெரியாமலே வந்து மறைந்து போயிடும் அதுக்கும் நமக்கு பயன்படுது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் சீடர் வினீகர் இதில் இருக்கக்கூடிய சரும நன்மைகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதை தடவி காலையில் நாம் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளாலேயே நம்ப முடியாது கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன் இதில் கிடைக்கும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு கூட நம்ம கழுவிக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த முகப்பெருக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக க்ரீன் டீ கிரீன் டீ பேக்கை வந்து தண்ணீரில் நினச்சி அல்லது நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் கூட அந்த பேக்கை வச்சு நம்ம பருக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நாம் ஒத்தனம் கொடுத்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பருக்கள் முற்றிலுமாக நீங்கிறதுக்கு நமக்கு பயன்படுது அடுத்ததாக புதினா இதில் இருக்கக்கூடிய சாலை சிலுக்கு அமிலம் வந்து பருக்களை நீக்கிறதுக்கு நமக்கு உதவும் மூடியுள்ள சரும துளைகளையும் நீக்கிறதுக்கும் நமக்கு உதவுது இறந்த செல்களை எல்லாமே நீக்கிடும் புதினாவை வந்து அரைச்சி அதில் தேன் கழுந்து நாம் முகத்தில் தடவி ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம கழுவி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பேக்கிங் சோடா இதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பேக்கிங் சோடாவில் வந்து பருக்கள் இருக்கக்கூடிய இடங்களை தடவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நாம் குளிர்ந்த தண்ணியால் நம்ம கழுவுனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பருக்கள் இல்லாமல் போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருக்கள் நீங்கிறதுக்கு சில டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ